எனது அன்பு நேயர்களே, வணக்கம். குரு பெயர்ச்சியை பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் உலகம். ஜூபிட்டர் டிரான்சிட் இன்டு ஏரிஸ். இது அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறதா அல்லது என்ன செய்யும், எந்த ராசியை ஆட்டிப்படைக்கும், எந்த ராஷ்டிரத்தை நாட்டை, ராஷ்டிரியம் ராஷ்டிரம் என்ற சமஸ்கிருத வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஏனென்றால் ராசி ராஷ்டிரம் என்று எதுகை மோனையோடு வருகிறது என்பதற்காக மட்டும். இது கிரகங்களின் அடிப்படையிலே இந்த ஒன்றிணைவை, குரு பெயர்ச்சி என்பது நமக்கு சுபத்துவம் வருமா என்று ஒவ்வொருவரும் ஜோதிடத்தை நம்புபவர், ஜோதிடத்தையே நம்பவில்லை என்றாலும் பாதிப்பு என்பது இருக்கத்தான் செய்யும். பாதிப்பு என்பது என்ன, எஃபெக்ட், பாசிட்டிவ் எஃபெக்ட், நெகட்டிவ் எஃபெக்ட் என்று இரண்டு இருக்கிறது. இப்போது உலகத்திலே நடந்து கொண்டிருப்பது என்ன, டர்க்கி சிரியா அந்த பகுதிகளிலே இயற்கையை எதிர்த்து மானுடம் ஜெயிக்குமா என்றால் இயற்கையை வெல்ல முடியவில்லை. இயற்கை செய்த சேதத்தை இப்போது ஒப்பிட்டு அளவிட்டு கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய துயரம், அனைவரும் வருந்த வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதை தடுக்க வழி இல்லையா என்றால் இருக்கிறது. வானுயர கட்டடங்களை கட்டியதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு நிலை. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்திருந்தால், அதாவது மொட்டை மாடியே வைக்காமல் வெறும் கூரை போட்டு ஒரு வீட்டில் இருக்கும்போது இவ்வளவு ஒரு உயிர் பலி என்பது நிச்சயமாக வரலாறு காணாத உயிர் பலி என்பது இருந்திருக்காது. இதற்கும் குரு பெயர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எப்போதெல்லாம் குரு பகவான் சனியோடு எங்கேனும் இணைகிறாரோ, அல்லது நவாம்சத்தில் ராசி கட்டத்தில் இணைந்தாலும் சரி, ராசி கட்டம் என்பது நீங்கள் கண்களாலேயே வானத்தில் பார்க்க முடியும் இந்த இணைவை. 2019 இப்படி ஒரு இணைவு நடந்தது. இதற்கு ஆங்கிலத்திலே கிரேட் கன்ஜங்ஷன் என்று சொல்கிறார்கள். கிரேட் கன்ஜங்ஷன் நிகழும் போதெல்லாம் ஏதேனும் ஒரு பேராபத்து உலகத்தை நிச்சயமாக அழிக்கிறது. இதற்கு முன்பு பிளேக் போன்ற நோய்கள் இருந்தன. இந்த சென்ற வருஷங்களிலே 2019, 2020, 2021 கொரோனா என்ற கோர அரக்கன் உலகிலே பல லட்சம் கோடிகளை நெருங்கக்கூடிய அளவிற்கு உயிர் பலியை வாங்கியது. மக்களை, மொத்த மக்களையுமே அரசு செய்து வைத்ததா அல்லதா, முடக்கி போட்டது. நிச்சயமாக அனைவரும் முடங்கினர். தொழில் முடங்கியது, எல்லோரும் முடங்கி. சைனாவிலே இன்றும் முடக்கம் தொடர்கிறது. அமெரிக்கா தான் வென்றுவிட்டதாக சொல்கிறது. இருந்தாலும் கூட அமெரிக்காவிற்கு 1964 என்பது எப்படி அவர்களுக்கு பல நிலைகளிலே சங்கடம் அசிங்கங்களை சந்தித்தார்களோ, துக்க நிகழ்ச்சிகள் ஏற்பட்டதோ, அதுபோன்ற நிலை வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகையினாலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அமெரிக்கா உலக பொருளாதாரத்திலே கோலோச்சி கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அங்கு ஆட்டம் காணும்போது உலகை ஆட்டம் காண வைக்க வேண்டும் என்ற அவர்கள் மனப்பாங்கு இருக்கிறது. ஆகையினாலே நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் வேண்டித்தான் கொள்ள வேண்டும். இருந்தாலும் இயற்கை அதனுடைய வேலையை செய்யும். டர்க்கி சிரியாவிலே நிகழ்ந்த நிலநடுக்கத்தின் போது இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நவாம்சத்திலே பார்க்கும்போது குரு சனி இணைவு நிகழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இது நிகழ்கிறது. நிலநடுக்கம் பூகம்பம் என்பது உலகிலே தினந்தோறும் ஏதேனும் ஒரு மூலையிலே லேசாக பூமி ஆட்டிக்கொண்டு தான் இருக்கும். ஏனென்றால் இவன் வாகனத்தை வைத்து மண்ணையும் கல்லையும் அங்கும் இங்கும் ஓட்டிக்கொண்டு தான் இருக்கிறான். பூமியினுடைய வெயிட்டை மாற்றிக்கொண்டு தான் இருக்கிறான். ஆகையினாலே இது நடந்து கொண்டு தான் இருக்கும். இருந்தாலும் கூட வரலாறு காணாத இந்த நிகழ்வை ஏற்கனவே பல அறிஞர்களின் வாயிலாக இயற்கை பூமிக்கு உரைத்து கொண்டே தான் இருக்கிறது. இருந்தாலும் நாம் கேட்பதாக இல்லை. ஆகையினாலே இந்த பேராபத்து இந்தியாவிற்கும் இருக்கிறது என்ற ஒரு அறிஞருடைய கருத்து இருக்கிறது. இந்தியாவிற்கு நிலநடுக்க பேராபத்து இருக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக மிகப்பெரிய அபேராபத்துக்களெல்லாம் உலகத்திலே காத்திருக்கிறது என்று கிரக நிலைகளினுடைய ஒப்பீடு சொல்கிறது. ஏனென்றால் குரு பெயர்ச்சி என்பது குரு அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்திற்குள் போகக்கூடிய அந்த ஏப்ரல் கடைசியிலே அங்கு ராகு பகவானும் அங்கு வீற்றிருப்பார். அஸ்வினி நட்சத்திரம் கேதுவினுடைய நட்சத்திரம். ராகுவும் கேதுவும் ஒன்றிணைவார்களா என்றால் சமசப்தம பார்வையிலே எப்போதுமே இருப்பார்கள். இவனுடைய நட்சத்திரத்திலே அவன் வரும்போது அவனே அவனை தாட்டி கொள்வான், வீழ்த்தி கொள்வான். இதுதான் நிகழ்வாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த ஏப்ரல் மாதம், அதற்கு முன்பாகவே இது துவங்கிவிடும். ஒன்றோடு ஒன்று மோத செல்லும் போது ஒரு பரபரப்பு ஏற்படும். அந்த பரபரப்பு தான் இந்த சிரியா டர்க்கியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துக்ககரமான வருந்தப்படக்கூடிய நிகழ்வு.
சரி, மேலும் என்னவெல்லாம் காத்திருக்கிறது என்றால் நல்லதே இல்லையா என்றால் இருக்கிறது. நாம் குறிப்பாக பார்க்கும்போது இந்த நிகழ்வு குரு பெயர்ச்சி நடக்கும்போது சூரியனும் அங்குத்தான் இருக்கப் போகிறார். மேஷ ராசியிலே சூரியன் ஆற்றலை தரக்கூடியவனாக இருந்தாலும் கூட சுபர் என்று கருதுவதில்லை. ஆகையினாலே அங்கு ராகு இருக்கிறார், கேதுவினுடைய நட்சத்திரத்திலே ஒன்றிணைகிறார்கள். அதாவது ஒருவருடைய கூட்டமே கொள்ளை கூட்டமாக இருக்கக்கூடிய அல்லது சரியான இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய பிரச்சனையை தரக்கூடிய ஒரு அண்டர் கிரவுண்ட், ஒரு பேஸ்மெண்ட், கொஞ்சம் தவறு செய்தாலும் அதிக தண்டனை என்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நிலையிலே அதே இடத்திலே சூரியன் இருக்க, அங்கேயே ராகு பகவானோடு குரு இணையக்கூடியது மிகப்பெரிய பேராபத்தை உலகத்திற்கு நிகழ்த்தும் என்பதிலே சந்தேகமே இல்லை. எந்த ராசிகளை அசைக்கும் என்றால் குரு எந்த ராசிக்கு இந்த இடம் 5, 7, 9 இருக்கிறதோ 11 இருக்கிறதோ நிச்சயம் அவர்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உங்களுடைய நிலைகளை இன்றே பலப்படுத்தி கொள்ளுங்கள். நாடானாலும் சரி, ராஷ்டிரமானாலும் ராசியானாலும் சரி, வீண் செலவுகளை தவிர்த்து விடுங்கள். ஆடம்பரத்திலிருந்து வெளிவர பாருங்கள். இயற்கையிடம் வேண்டுவதென்றால் என்ன? இறைவனிடம் வேண்டுவதுதான். பரிகாரம் செய்தால் தப்பித்துக் கொள்வோமா என்றால் பரிகாரம் செய்தால் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி வருமே தவிர தப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த அமைப்பை இறைவன் ஏற்படுத்துவதில்லை என்ற உண்மையை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே இல்லையா என்றால் இருக்கிறது. மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் புதிதாக இப்போது துவங்கும். அது வரக்கூடிய 50 ஆண்டு காலத்திலே அது கோலோச்சி நிற்கும். எப்படி எல்சிடி கண்டுபிடிக்கப்பட்டது, அதுவும் இப்படி ஒரு கிரகநிலை அமைப்புகளில்தான். இன்று உங்கள் கைகளிலும் தவழ்கிறது செல்போனாக, பலர் வீட்டு டிவிகளும் அப்படித்தான் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு முன்னேற்ற நிலை, சாதாரணமாக ஒரு மெல்லிய நீர் போன்ற ஒரு ஒரு அமைப்பு, அதிலேயே நீங்கள் அனைத்தையும் பார்த்துவிடக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, போர் கருவிகளிலே மிக உயரிய கருவிகளை கண்டுபிடித்து விட்டோம் என்று இருக்கக்கூடிய நிலையிலே ரஷ்யா புதிய யுக்திகளை எல்லாம் கையாளக்கூடிய புதுவிதமான போர் தந்திரம் பறக்கும் விஷயத்திலே பறவையை போல் எளிதாக பறக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன் ரஷ்யா என்று சொல்கிறேன் என்றால் ரஷ்யா மட்டுமல்ல, அந்த ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளிலே இது ஏற்படலாம். புதிய இயக்கங்கள் இந்தியாவிலே தோன்றலாம், புத்தம் புதிய இயக்கங்கள் இந்தியாவிலே தோன்றலாம். விஸ்வ ஹிந்து பரிஷத் போன்ற இயக்கங்கள் தோன்றுவது சாத்தியமாகக்கூடிய அமைப்பிலே இது காட்டுகிறது. ஆப்பிரிக்காவிலே சுற்றியுள்ள நாடுகளிலே தலைவர்கள் சிறைபடக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. விண்வெளியிலே ஒரு விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு, விண்வெளி விபத்து பூமியை பாதிக்கும். குறிப்பாக தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடியவர்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எவன் எதை கண்டுபிடித்தால் என்ன என்று நாம் இருக்கக்கூடாது. வானத்திலே ஒரு பலூன் பறந்தது, அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியது என்று இன்று செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே பலூன் நிச்சயமாக அந்தமான் மீதும் பறந்தது, நம்முடைய இந்தியா மீது பறந்ததா இல்லை என்ற தகவல் இல்லை. அமெரிக்கா மீது பறந்திருக்கிறது. சைனா எங்கே இருக்கிறது, அமெரிக்கா எத்தனை 1000 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது, ஒரு பலூன் அங்கு சென்றிருக்கிறது, அதை நாவிகேட் செய்து ஓட்டிக்கொண்டு சென்று விட்டவன் யார்? அமெரிக்கா. தான் தான் அதற்கு ஓனர் என்று ஒப்புக்கொண்டு விட்டான். ஆகையினாலே ரஷ்ய பிராந்தியம் என்று சொன்னேன் அல்லவா, அதை நெருங்கியது தான் இந்த சைனாவும் இருக்கிறது. ஆகையினால் இவர்கள் செய்யக்கூடிய இது போல வான வேடிக்கை சாகசங்கள் விபரீதத்தை ஏற்படுத்தி ஒருவேளை கதிரியக்க ஆற்றல் கருவிகளை அதில் வைத்து விட்டார்கள் என்றால் ஸ்னாப் என்று ஒன்று இருக்கிறது, சிஸ்டம்ஸ் ஃபார் நியூக்ளியர் ஆக்சிலரி பவர்ஸ் என்பதுதான் அதே ஸ்னாப், SNAP 10A என்று ஒன்று அமெரிக்கா இதை கையாள்கிறது. இது அமெரிக்காவினுடைய அணு ஆராய்ச்சி சோதனைகளிலே வானத்திலே பறக்கவிடக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸ்னாப் ஷாட் ஃபார் நியூ ஸ்பேஸ் நியூக்ளியர் ஆக்சிலரி பவர் ஷாட்ஸ் என்று கூட சொல்வார்கள். ஆகினாலே இது போன்ற கருவிகளை வைத்து விண்வெளியிலே பறக்க விடக்கூடியது. விண்வெளி என்பது என்ன? பூமியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது தான் விண்வெளி. பூமியினுடைய கட்டுப்பாட்டை மீறி இதுவரை மனிதன் செல்லவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். சந்திரனை தொட்டுவிட்டார், காலை வைத்து விட்டார், செவ்வாயிலே வண்டி விட்டார் என்று சொல்வார்கள். இவையெல்லாம் கூட என்னுடைய கோணத்திலே பூமியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இடம்தான். ஒன்றுமே இல்லாத இடத்திலே பயணம் செய்வதற்கு எது இருக்கும்? ஒரு வாகனம் பயணம் செய்வதற்கு ஒரு பிடிமானம் வேண்டும்,
சற்று காற்றாவது இருந்தால்தான் அதிலே பயணிக்கும். ஒன்றுமே இல்லை, வேக்யூமிலே பயணம் செய்யக்கூடிய அமைப்பு என்றால் வேக்யூம் என்பது கூட ஈத்தர் என்று சொல்வது. அங்கு ஒரு பொருள் இருக்கிறது, அதுவும் பூமியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. பூமியின் கட்டுப்பாட்டிலிருந்து என்று மனிதன் வெளியே செல்கிறானோ அன்று அவன் இறந்து விடுவான். ஏனென்றால் எல்லாம் பூமிக்கு சொந்தம். பூமியை போன்ற ஒரு சுயநலக்காரன் யாருமே இருக்க முடியாது. இந்த பூமி தனக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அது ஆட்டி அசைத்து தன்னை சரி செய்து கொள்கிறது. அதன் மீது இருக்கக்கூடிய உயிர்களை பற்றி அக்கறை இல்லை. அதனுடைய சுழற்சி அதற்கு முக்கியம். அந்த சுழற்சிக்குத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே இது போன்ற கருவிகள், ஸ்னாப் போன்ற கருவிகளை வைத்து ஏதேனும் விண்வெளி ஆராய்ச்சி ஏமாந்த நேரத்திலே பறக்கும்போது சதர்ன் இந்தியாவிலே அதற்கான ஏதேனும் பிரச்சனைகள், அதுவும் இந்தியாவிற்கு பின்னர் இருக்கக்கூடிய அதாவது தெற்கு புறத்திலே இருக்கக்கூடிய கடலிலே ஏதேனும் சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை இந்தியா கண்காணித்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு புகழ்பெற்ற கவிஞர் மரணமாகக்கூடிய, இயற்கை மரணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அமெரிக்காவிலே உழைப்பாளர்கள் லேபர் ஸ்ட்ரைக் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், மத்திய ஆசியாவிலே தங்கம் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலங்களில் ஏற்படும் நிலநடுக்கங்கள் ஓர் புதிய ஒரு மிகப்பெரிய ஏரியையோ அல்லது இருக்கக்கூடிய ஒரு அணைக்கட்டையோ பீ தெரிந்து நீரினால் ஏற்படக்கூடிய பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இது சீனா கண்டத்திலே நடந்தால் கிலோமீட்டர் கணக்காக மிகப்பெரிய பிரம்மாண்ட அணையை கட்டி பூமியினுடைய சுழற்சியிலே 0.0% ஒரு விஷயத்தை பூமியினுடைய சுழற்சி நேரத்தையே மாற்றி அமைத்திருக்கக்கூடிய த்ரீ கார்ஜஸ் டேம் போன்ற நிலங்களிலே அமைந்தால் மாபெரும் கட்டுமானம் உடையாது என்றாலும் கூட நிச்சயம் அந்த நினைப்பை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை, மாபெரும் ஆற்றல். மேஷத்திலே குரு, சூரியன், ராகு மிக பெரிதுபடுத்தக்கூடியவர்கள் இருவர். யார்? ராகுவும் குருவும் இருக்கும் இடத்திலே மிக விஷயத்தை மிகப்பெரியதாக ஆகக்கூடியவர்களாகினாலே எச்சரிக்கை தேவை. தங்கம் யாரும் வைத்து கொள்ளக்கூடாது என்று கூட ஏதாவது ஒரு தேசம் மக்களிடம் இருக்கக்கூடிய தங்கத்தை கைப்பற்றக்கூடிய நிலை ஏற்படலாம். 1933 அமெரிக்காவிலே இப்படி ஒரு நிகழ்வு இருந்திருக்கிறது. 10 ஆண்டு சிறை தங்கம் வைத்திருந்தால் என்றும் இருந்திருக்கிறது. தண்ணீரில் பயணம் கூட சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது தண்ணீர் பயணங்களிலே சில சிக்கல் வரக்கூடிய, வரலாறு காணாத ஒரு விபத்து வரக்கூடிய அமைப்பு. நல்லதே இல்லையா என்றால் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதேபோல் இந்தியாவிலே மாபெரும் தலைவர் என்று போற்றப்படக்கூடிய தலைவர்கள் இயற்கை மரணம் எய்தக்கூடிய, திடீர் இயற்கை மரணம், சற்று நாள் நோய்வாய்ப்பட்டு எய்தக்கூடிய அந்த நிகழ்வு தவிர்க்கப்பட வேண்டியது என்று நினைத்தாலும் கூட பிறந்தவர் அனைவரும் இறக்கத்தான் செய்வார். ஆனாலும் திடீர் மரணம் என்பது நாட்டை சற்று அனைவரும் வருந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடிய நிலை. ஆகினாலே மாபெரும் தலைவர்களெல்லாம் அவர்களுடைய உடல் நலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் அக்கறை வைத்திருந்தாலும் கூடுதலாக பரிசோதனை எச்சரிக்கை என்று இருக்க வேண்டும். மண்ணை தங்கமாக்குவேன் என்று எவனாவது சொல்லி மக்களை மடையராக்கி பணம் பறிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வங்கிகளிலே வட்டி விகிதம் கூடிக்கொண்டு மக்கள் அதை சமாளித்து கட்டக்கூடிய சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அமெரிக்காவிலே தலைவர்களுக்கு எச்சரிக்கையான நிலை ஒன்று ஏற்படும். அதோடு மட்டுமல்ல, ஏதேனும் கலவரம், இந்தியாவை பொறுத்தவரை மொழி சார்ந்த விஷயங்களிலே எச்சரிக்கையாக இல்லை என்றால் மொழி போர் போன்ற விஷயம் வெடித்தால் இப்போது தாங்காத நிலை ஒன்று உருவாகக்கூடும். ஆகையினாலே தலைவர்கள் மொழி விஷயங்களிலே அவரவர் மொழி அவரவருக்கு உயர்ந்தது என்று இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஏதேனும் ஒரு சில சின்ன விஷயத்தின் காரணமாக மத கலவரம் வந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ராயாட்ஸ். அதன் காரணமாக சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஆகையினாலே ஒவ்வொருவரும், எல்லா மதமும் ஒன்றுதான், இறைவன் ஒருவன் தான், அவன் எப்படி சொன்னால் என்ன? நாம் பல பெயர்களிலே இறைவனை சொல்கிறோம். இஸ்லாமியர் அல்லாஹ் என்கிறார்கள், கிறிஸ்துவர்கள்
ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிறார்கள். யார் எப்படி சொன்னால் என்ன, இன்னும் பல மதங்கள் இருக்கிறது. புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள், ஜெயின மதத்தை பின்பற்றுபவர்கள் இன்று உலகத்திலே கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றி உலகத்திற்கு நல்லது செய்து கொண்டு நாம் இருக்க வேண்டுமே தவிர, மத உணர்வை யாரேனும் தூண்டிவிட்டாலும் கூட அதற்கு ஆட்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் இந்த குரு பெயர்ச்சியானது இப்படிப்பட்ட நிகழ்வுகளை மெல்லத் தரும். இந்தியா தன்னுடைய எல்லை நிலைகளை பலப்படுத்தி எதற்கும் தயாராக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். அப்படி வல்லரசாக நாம் உருவாகிவிட்டோம் என்று தான் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதே வல்லரசு நிலையில் இருந்தால்தான் அக்கம்பக்கத்திலே இருக்க அற்ப பதர்கள் நம்மை தொட்டு பார்க்காமல் இருக்கும். இல்லை என்றால் எவனோ கைகூலி ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இங்கு சில சில்லறை சீல்முஷங்களை கட்டுவிட்டு விடலாம் என்ற எண்ணம் தோன்றும். அதன் காரணமாக இந்தியா பணம் செலவு விரயம் செய்து அவர்களை அடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்தியாவோடு எதிரிகள் மோதினால் நாடு அவர்களுடைய நாடு நாளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தானை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன், இம்ரான்கான் பற்றி சொன்னேன், குறித்து சொன்னேன். இந்த நாளிலே அவர் பதவியை இழப்பார் என்று சொன்னேன், இழந்தார். காரணம் என்னவென்றால் அவர் சும்மா இல்லாமல் அவருக்கு கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய பிரச்சனையிலே கை வைத்தார். அது தன்னுடைய நாடு என்று அறிவிக்கிறேன். பாடப்புத்தகத்திலே மேப்பிலே பாகிஸ்தானினுடைய அங்கமாக இந்தியாவிலிருந்து பிடிக்கப்பட்ட பகுதியை அறிவித்தார். இவையெல்லாம் அவருக்கு சிக்கலை உண்டாக்கியது. அது மட்டுமல்ல, குஜராத்தில் உள்ள ஒரு பகுதியும் பாகிஸ்தான் நாட்டிற்கு சொந்தம் என்பது போன்ற பேச்சு எல்லாம் துவங்கினார். இப்படிப்பட்ட பேச்சு அவரை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவரை வெளியேற்றிவிடும் என்று சொன்னேன். வெளியேற்றியது மட்டுமல்ல, அவர் மீது கொலைவெறி தாக்குதலும் நடத்தப்பட்டது. அதே போன்ற கிரக நிலைகளை கணித்துத்தான் உங்களுக்கு தருகின்றேன். யாரையும் அச்சப்படுத்த வேண்டும் என்றல்ல, இருப்பதை கணித்த வகையிலே சொல்வது. அது நடந்துவிட்டதா நடக்கவில்லையா என்று பின்னர் ஆராய்ச்சியை நீங்கள் செய்யுங்கள். நிச்சயமாக எச்சரிக்கை என்று இல்லை என்றால் இந்தியாவை பொறுத்தவரை மதக்கலவரங்களை தூண்டுவதற்கான வாய்ப்பு, மொழிப்போர் எதுவும் வராமல் இருக்க வேண்டும், அதை தடுத்து கொள்வது நம் மக்களிடம்தான் இருக்கிறது. அண்டை அயலார் பொறாமைப்பட்டு பிரச்சனையை ஏற்படுத்த நினைத்தால் நிச்சயமாக அவர்களுடைய நாடு நாசமாக போகும், எதிரிகளின் நாடு. ஆனால் யாரேனும் செய்யக்கூடிய சூழ்ச்சி வலையிலே நாம் சிக்கிவிடக்கூடாது. இந்தியாவிலே தலைவர்கள் அவர்களுடைய உடல்நலத்தை நிச்சயமாக போற்றி பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போது செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த ரிஷப ராசியிலே நீண்ட நெடுங்காலமாக 215 நாட்களுக்கு மேல் இருந்திருக்கிறார். அப்போது என்ன, அவர் சில பிரச்சனைகளுக்கு அடிகோல் இருப்பார். ஒரு நாடாக சொல்கின்றேன், ஒரு தனிப்பட்ட ராசியிலே மகர ராசி அன்பர்களுக்கு தெரியும், அவர்களுடைய குடும்பத்திலே அவர்களுக்கு என்னதான் சிக்கல் என்று தெரியாத அளவிற்கு ஏதேனும் ஒரு சிக்கல், உடல்நலக் கோராறு, ஏதேனும் ஒரு நிலம் சார்ந்த விஷயத்திலே பிரச்சனை, இப்படி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். இவையெல்லாம் விலகி அவர்களுக்கு நல்லது ஆகுகிறது. ஆகையினால் இப்போது மகர ராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, உலகை காக்க உத்தமர்களாக நீங்கள் தான் வெளியே வருவீர்கள் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எனது அன்பு நெஞ்சங்களே, அதிர்விடும் குரு பெயர்ச்சி 2023, கதிகலங்கும் ராசியும் ராஷ்டிரமும் என்ற இந்த பதிவு, இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் காஷன், எச்சரிக்கை. இயற்கையை எதிர்த்து மானுடம் வெற்றி பெறுமா என்றால் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையாவது நாம் பெற்றுவிட வேண்டும். ஒரு எச்சரிக்கை, காக்கை குருவியெல்லாம் பறவைகளெல்லாம் பறந்தனவாம் டர்க்கியிலும் சிரியாவிலும் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு. அதை பார்த்து மனிதன் என்ன செய்திருக்க வேண்டும், அவனும் அதேபோல் ஓடி ஒளிந்திருக்க வேண்டும். இயற்கை தரக்கூடியது, இயற்கை ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு விஷயத்தை உணர்த்தித்தான் அதனுடைய சிலுமுசத்தை செய்கிறது. ஆகையினாலே என்னை வைத்து உங்களுக்கு உணர்த்திருக்கிறது என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சமாளிக்க முடியாத பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் ஏற்படும் போது வானுயர கட்டிடம் நீங்கள் எப்படி கட்டினால் என்ன, பூமி தரையில் இருக்க வேண்டிய கம்பியை மண்ணிலிருந்து நோண்டி அதை எந்த உயரத்திற்கு எடுத்து சென்று ஸ்ட்ராங் என்று கட்டினாலும் என்ன, சரிந்து கிடக்கக்கூடிய கட்டிடங்களை டர்க்கியிலும் சிரியாவிலும் பாருங்கள். நீங்கள் எது செய்தாலும் சரி, எது எங்கு இருக்கிறதோ எடுத்த இடத்திலே தன்னுடைய பொருளை தானே வைத்து கொள்ளும் திறமை படைத்தது இந்த பூமி. அதற்கும் உயிர் இருக்கிறது, நரம்பு இருக்கிறது, நாடி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதையெல்லாம் காட்டு என்று வீண் விவாதம் செய்வது ஒரு பொழுதுபோக்காக இருக்கலாம். இயற்கை அறிந்து சொல்பவர்களை கிண்டல் செய்து சற்று நேரத்திற்கு சந்தோஷம் கூட நீங்கள் பெறலாம். மாபெரும் தலைவர்கள் அஸ்தமனமானால் அந்த நாடு வருத்தத்திற்குள்ளாகும். அவரை பற்றி பல விமர்சனங்கள் வரலாம். ஆனால் ஒரு தலைவன் உருவாகினால் எப்போதும் ஒரு மரம் உருவாகும் போது அந்த மண்ணை பேத்து கொண்டு தான் உருவாகும்.
அந்த மரத்தின் கீழ் எத்தனை பேர் வாழ்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். மண்ணை பேர்த்துவிட்டது மண்ணை பேர்த்துவிட்டது என்று மட்டும் சொல்லக்கூடாது. விதையை ஊன்றினீர்கள் என்றால் மண்ணை பேர்த்தால்தான் அது வெளியே வரும். அதுபோன்று தான் ஒரு விருட்சமோ ஒரு மாபெரும் தலைவனோ வரும்போது அவன் சில சிக்கல்களிலே சந்தித்து வரும்போது சில சிதறல்கள் இருக்கத்தான் செய்யும். அது சரி என்று சொல்ல வரவில்லை. இயற்கை அப்படித்தான் பூமியை கட்டமைக்கிறது. எந்த ஒரு மாபெரும் தலைவரை பற்றி சொன்னாலும் அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய சிக்கலும் இருக்கத்தான் செய்கிறது. அதுதான் உலகம் இயங்குவதற்கு. அவரை பற்றி குறை சொல்லி மற்றொரு தலைவர் வருவார், அவர் பின்பு அவரை பற்றி குறை சொல்லி மற்றொரு தலைவர் வருவார். ஆனால் எத்தனை பேர் அந்த ஆலமரத்தின் கீழ் வாழ்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஆகையினால் தலைவர்கள், இந்திய தலைவர்கள் உங்களுடைய உள்ளங்களை மட்டும் பார்த்து கொண்டால் போதாது. உள்ளம் எங்கு இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை, ஆனால் உள்ளத்தை இயக்கக்கூடிய உடலில் உள்ள உறுப்புகள் இன்று இயற்கை தந்திருக்கக்கூடிய மருத்துவம், விஞ்ஞானம் தந்திருக்கக்கூடிய அறிவியல் தந்திருக்கக்கூடிய உபகரணங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ள, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை மேம்படுத்தி கொள்ள, பயன்படுத்தி கொள்ள, உலகிற்கு தொடர்ந்து தொண்டாற்ற உலகத் தலைவர்கள் பெரும்பாலானோர் அவர்களுடைய உடல்நலத்தை பேண வேண்டும். இயற்கை இடர்பாடுகள் எதுவானாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்கம் வர வேண்டும். ராசிக்காரர்கள் என்று சொல்லும்போது சில ராசிக்காரர்கள் அல்ல, பொதுவாக அனைத்து ராசிக்காரர்களையும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உலகத்திலே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது, ரஷ்யா போர். ரஷ்யா அதிகப்படியாக சீண்டப்பட்டால், இந்த நேரத்திலே ரஷ்யா விபரீத முடிவெடுத்தால் அது உலகத்தையே சிக்கலுக்குள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று ஏற்படக்கூடிய வாய்ப்பை நாம் தவிர்த்து விட வேண்டும். இன்று அந்த நிலநடுக்கத்திற்கு எவ்வளவு பணம் மற்ற நாடுகள் உதவி செய்கிறதோ அதைவிட பல மடங்கு பணத்தை ரஷ்யாவை ஒடுக்க உக்ரைனை வளர்க்க, தடுக்க, பாதுகாக்க என்பதை விட ரஷ்யா வளர்ந்துவிடக்கூடாது என்ற அந்த குறுகிய நோக்கத்திலே அவனுக்கு சோறுக்கு அரிசியோ அவனுக்கு தேவையான ரொட்டியோ கோதுமையோ பாலோ பழமோ பண்டமோ தரவில்லை நாடுகள். குண்டு அணுகுண்டு தரவில்லை, மற்றபடி குண்டு தருகிறேன், இராணுவ தளவாடங்கள் தருகிறேன், இராணுவ பயிற்சி தருகிறேன் என்கிறார்கள். உங்கள் நாடு அழியாமல் இருக்க வேண்டும், எல்லோரும் வாருங்கள், எவன் பிடித்தால் என்ன, வாருங்கள் உக்ரைன் மன்னர்களே, ஒவ்வொருவரும் மன்னர்கள் தான் என்று. உங்கள் நாட்டை மற்றவன் பிடிக்க வந்தால் ஒவ்வொருவரும் மன்னன்தான். ஆகையினால் உங்களுக்கு இயற்கையிலே இருக்கக்கூடிய அந்த வளங்களை, விவசாய நிலங்களை எப்படி மேம்படுத்துவது என்று சொல்லித் தருகின்றேன். எவனாலும் உங்களை வெற்றி கொள்ள முடியாது. இயற்கை சார்ந்த வாழ்வு எப்படி வாழ்வது என்று பயிற்சி தருகிறேன் என்று எவனும் அழைக்கவில்லை. அதற்கு பதிலாக ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலை கருவி தருகின்றேன், ரஷ்யாவை தடுத்து விடுங்கள் என்று. ரஷ்யாவிற்கு பரிந்து பேசவில்லை, ஆனால் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதிரவிடும் குரு பெயர்ச்சி 2023 உலக இயக்கத்திலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை பற்றி மிக சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன். இன்னும் ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு நாடு என்று ஆழ்ந்து செல்ல முடியும். நான் செய்திருக்கக்கூடிய இந்த விஷயத்திலே இந்த கிரேட் கன்ஜங்ஷன் என்ற ஆராய்ச்சி என்பது புத்தகமாக வடிவடித்தால் ஒரு 5000-6000 பக்கம் அளவிற்கு செல்லும். குரு பகவான் தரக்கூடிய பலன்களிலே இருக்கும் இடத்தை நாஸ்தி செய்வார் என்பதை புரிந்து வைத்து கொள்ளுங்கள். அதோடு கூட அங்கு மேலும் இரு நாஸ்தி செய்யக்கூடிய கிரகங்கள் சேரும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது மிக பொதுவாக உலகத்திற்கான ஒரு ஆரோடம் சொல்கின்றேன். ஏனென்றால் குரு பகவான் மேஷ ராசியிலே ஏப்ரல் மாத கடைசியிலே பெயர்ச்சி என்பது உலகத்திற்கு நல்லதாக எனக்கு தெரியவில்லை. இது என்னுடைய கருத்து, நான் ஆராய்ச்சி செய்து கணித்தது. இதற்கு முன்பு இருந்த சில 100 ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்த்தேன். அண்மையிலே இருக்கக்கூடிய குரு சனி இணைவு தந்த மாபெரும் பிரச்சனைகளையெல்லாம் வைத்து அலசி ஆராய்ந்து இந்த கருத்தை, இந்த கணிப்பை உங்களுக்கு தருகின்றேன். எனது அன்பு நேயர்களே, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்களுடைய எண்ணங்களை, மேலான எண்ணங்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர பேரன்போடு வேண்டுகிறேன். நன்றி.